பாசத்தை வளர்த்த பாசம் தான் சிறந்தது என்று சொல்லுவார்கள். வளர்த்த தங்கை எதற்காக ஒரு அண்ணன் கூட செய்ய வேண்டும். உண்மைதான், இவளால் வளர்க்கப்பட்ட இந்த கலையரசி ஒவ்வொரு நாளும் அழகிலேயே சிறந்து விளங்கி விளங்கிக் கொண்டிருக்கிறார். ஒரு நாட்டின் இளவரசனாகிய நீங்களே அவள் அழகிலும் வணங்கி அவளை காதலித்து திருமணம் செய்து கொள்ள விரும்பினீர்கள். உண்மைதான். ஆறார் அவ யார்? இவள் ஒரு நாட்டிற்கு மகாராணியாக திகழ்ந்து விட்டால் நம்மால் வளர்க்கப்பட்ட இந்த பெண் மகாராணி அப்படி என்ற நமக்கெல்லாம் மரியாதை கிடைக்கிறது. ஏன் நம்மால் வளர்க்கப்பட்ட இந்த பெண்ணை நான் ஏன் அடையக்கூடாது என்ற தவறான எண்ணம் ஏற்பட்டு விட்டது. அழைத்திருக்கிறான், மறுத்திருக்கிறான். ஆத்திரம் அடைந்த அந்த படுவாவி அநியாயமாக இந்த பெண்ணை கொண்டிருக்கிறது. ஆமா, அவன் தளபதி யாரு? என்ன அப்படி இவர்தான் கொலை செய்தார் என்றால் எதற்காக நீதிமன்ற தூக்கி வர வேண்டும்? அவன் யாரு? செய்த குற்றத்தை மறைக்க வேண்டும் என்பதற்காக முன்கூட்டியே இந்த பிணத்தை நீதிமன்றம் கொண்டு வந்தால் மன்னர் பரிதாபப்பட்டு உண்மையான குற்றவாளியை கண்டுபிடித்து உனக்கு நீதி வழங்க வரை என் ஆட்சி என்றால் முடிந்த இந்த சன்மானத்தை தருகிறேன். இதை வைத்து உன் வாழ்க்கையை கொஞ்சம் திடமளித்துக் கொள் என்று சொல்வார் என்ற நம்பிக்கை தான். இந்த பிணத்தை நீதிமன்றம் கொண்டு வந்திருக்கிறார். உண்மையை சொல்லிட்டு உனக்கு என்னடா தீங்கு செய்தேன், உனக்கு என்னடா துரோகத்தை செய்தேன், நீ வளர்த்த தங்க அரண்மனையில் சந்தோஷமா வாழ வேண்டும் என்று எல்லாம் நினைத்திருக்க வேண்டும். இப்பேற்பட்ட செயலை செய்து விட்டாயே, நீ எல்லாம் ஒரு மனிதனா? அப்பா, இவனுக்கு தகுந்த தண்டனை கொடுத்து இந்த நாட்டு விட்டு விரட்டி விடுங்களப்பா. இவருடைய முகத்திலே விழிக்காது. என்ன இளவரசன் ஒரு நாளை காதலித்தாலும் இவள் என் மருமகள் தான். பணத்திற்காக வந்த பண பேய், நீ ஒரு மனிதனா? உயிர்களை தெரியாதவன் இந்த மண்ணிலே தோன்றினார்களே எத்தனை கலைவேதைகள்! உயிரெடுத்துக்கே உயிரிழத்தால் வாழ்ந்திருக்கிறார்கள். உண்மையே பேசினான் ஹரிச்சந்திரன். ஊ என்ற எழுத்தை காப்பதற்கு ஊக்கத்திலே சிறந்தான் துருவன். ஏ என்ற எழுத்தை காப்பதற்கு எதற்கு மஞ்சான் அர்ஜுனன். ஏ என்ற எழுத்தை காப்பதற்கு ஏழ்மையிலே சிறந்தான் குச்சேலன். ஐ என்ற எழுத்தை காப்பதற்கு ஐயமிட்டு உண்டான் திருதொண்டன். ஓ என்ற எழுத்தை காப்பதற்கு ஒழுக்கத்திலே சிறந்தான் ராமன். ஓ என்ற எழுத்தை காப்பதற்கு ஓதுவதிலே சிறந்தான் வசிஷ்டன். அப்படின்ற எழுத்தை காப்பதற்கு ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் பல மொழிகளை எழுது கொடுத்து பாவர மக்கள் அறிவு கண்ணை திறந்தாலே அவ்வை பாட்டி உயிரெடுத்து உயிரெடுத்தாக ஒரு வாழ்ந்த மண்ணிலே பிறந்து ஒரு உயிரை கொலை செய்து பணத்திற்காக வந்த பெய், நீயும் ஒரு மனிதா? நான் இளவராஜ். ஓர்ந்தை கண்ணுடாது இறைவனுக்கு யார் மட்டும் தேர்ந்து செய்வதே உரை இயல்பாகே. இடிப்பார்ந்து ஏமாறாமல் எடுப்பார்ந்து தன் நாடு பெறும். யாரோ செய்த சூழ்ச்சிக்கு தாராளாக இருக்கிறார்கள். மரத்திலே தொத்தி இருந்த வரைவரை கொண்டதாம், மணியறியா வளர்ந்தேன் படி வந்து கொண்டதாம். யார் செய்த சூழ்ச்சி என்று எனக்கு இன்னும் சரியாக தெரியவில்லை. நீ கொலை செய்யும் காட்சியன் தளபதி என போட்டிருக்கிறான். நீ எப்போது ஒரு பெண்ணை கொலை செய்தாயோ இனிமேல் முகத்திலே விழிக்காது, என் நாட்டில் நீ இருக்காது. நீ இருந்தா ஒரு கண்ணை பெண்ணை தலைகாட்ட வர மாட்டாங்க. அவன் நாடு கடத்துங்க. இவன் முகத்திலே விழிப்பதே பாவம். என் நாட்டில் இருக்காது, என் முகத்திலே விழிக்காது. எவ்வளவு சுலபமாக தன்னால் வளர்க்கப்பட்ட ஒரு பெண்ணை நாட்டின்
இளவரசனுக்கு மனமுடிக்க நினைத்தாய். இந்த திருமண மட்டும் வந்து விட்டால் என் போன்ற பெரிய மனிதனுக்கு என்னடா மரியாதை இருக்கிறது? எல்லா காரணம் தளபதி இந்த கார்போட இந்த ரோட்டை அடைய வேண்டும் என்று பலராட்டாக திட்டம் வச்சிருக்கிறேன். சற்று நேரம் நான் பொறுத்திருந்தால் என் திட்டத்தையே பயன்படுத்தி எச்சரிக்கை மரியாதையோடு சொல்லி மாற்ற விட்டு ஆணவக்காரர்களை அக்கிரமக்காரர்களை தர்மத்தை தர்மம் மறுபடியும் தர்மத்தை பற்றி நீ பேசாதே. ஆமாங்க, அடுத்த திட்டம் என்ன என்பதை ஆகட்டும்.